இங்கிலாந்து கவர்மெண்ட்டை அலர விட்டவங்க, ஆங்கிலேயர்களை விரட்டி விரட்டி ஓட விட்ட பிறவி குற்றவாளிகள். தக் லைஃப் அப்படின்றதோட அர்த்தம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க இன்டர்நெட்ல சினிமா ரசிகர்கள் மட்டும் இல்ல எல்லா தரப்பினரும் தேட ஸ்டார்ட் பண்ணாங்க. காரணம், மணிரத்னம் டைரக்ஷன்ல கமல்ஹாசன் நடிக்கிற புது படத்தோட டைட்டில் தக் லைஃப் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தாதாக்களோட வாழ்க்கை, அவங்களோட பின்புலத்துல இருந்து திரைக்கதை எழுதி டைரக்ட் பண்ண இந்த படத்தை மணிரத்னம் டைரக்ட் பண்ண போறாரு. சோ அந்த படத்துக்கு தான் தக் லைஃப் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காரு. இது என்ன மாதிரியான கதையா இருக்கும் அப்படின்ற ஒரு ப்ரெடிக்ஷன்ஸும் டிபேட்ஸும் சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு. தக் லைஃப் அப்படின்றதுக்கான தமிழ் பெயர் வந்து, தக் லைஃப் அப்படின்றதுக்கான தமிழ் மீனிங் வந்து பிண்டாரிகள் அப்படின்னு சொல்றாங்க. எதுவுமே இல்லாம கீழ்நிலையிலிருந்து நியாயமாவும் முறைகேடான வழியில பொருளாதார சமூக ரீதியா தன்னை வளர்த்துக்கிறவன தக் அப்படின்னு மேல்நாட்டுல சொல்லியிருக்காங்க. சோ எடுக்கிறதுக்கு எதுவும் இல்லாத எதையும் துணிவோட ஃபேஸ் பண்ற இவங்களோட வாழ்க்கை தக் வாழ்க்கை அப்படின்னு மேலை நாட்டுல சொல்லியிருக்காங்க. சோ இந்த வார்த்தை எங்கிருந்து வந்துச்சு, இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்றத இன்டர்நெட்ல தேடி பார்த்தா தக் அப்படின்ற சொல்லு மூலமா இந்தியாவில உருது மொழியில தாக் அப்படின்றதான் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் தக் அப்படின்றத உலகுக்கு அறிமுகம் பண்ணது இந்தியா தான். நார்த் இந்தியாவில புழக்கத்துல இருந்த தாக் அப்படின்ற சொல் பெண் விளைவை நினைச்சு பார்க்காத துணிவான மோசடிக்காரன் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவை 1800ஸ்ல ஆக்கிரமிச்சு அதிகாரம் பண்ண ஸ்டார்ட் பண்ண பிரிட்டிஷ் ஆட்சி அப்போ ஆங்கில மொழியில தக் அப்படின்ற வார்த்தை நடைமுறைக்கு வந்திருக்கு. இந்தியாவை ஆக்கிரமிக்க தொடங்கி அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர அதிகாரத்தையும் அடக்குமுறையும் அமல்படுத்த தொடங்கின ஆங்கிலேய அரசு சந்திச்ச எதிர்வினைகளோட கதாநாயகர்களா தக் மனிதர்கள் அவங்களோட வீரத்தை காமிச்சிருக்காங்க. பிரிட்டிஷ்காரங்களை விரட்டி விரட்டி ஓட விட்டவங்க தான் இந்த தாக்ஸ். 1800 ஸ்டார்டிங்ல இந்திய நெடுஞ்சாலையில பலாயிரக்கணக்கான பயணிகளை ரொம்ப சாதாரணமா கழுத்தை நெரிச்சு கொண்டு அவங்களோட உடைமைகளை கொள்ளையடிச்ச குற்றவாளி கும்பல் ஒண்ணு அதை நடமாடினதா ஆங்கிலேயர் பதிவு பண்ணியிருக்கிற ஆவணங்கள்ல பதிவாயிருக்கு. இவங்க தான் தக்குகள் அப்படின்னும் பிண்டாரிகள் அப்படின்னும் அரசோட ஆவணங்கள்ல பதிவாயிருக்கு. கொள்ளையடிக்கிறது, அதுக்கு தடையா இருக்கிறவங்கள கொலை பண்றது, அவங்களோட தொழிலா இருக்கிற ஒரு வாழ்க்கை முறை தான் தக் அப்படின்னு கருதப்பட்டுச்சு அப்படின்னு ஆங்கிலேயர்கள் பதிவு பண்ணிருக்கிற ஆவணங்கள்ல இடம் பிடிச்சிருக்கு. Illustrations of the History and Practices of the Thug 1837 அப்படின்ற ஒரு புக்கில் இந்தியாவில் நிறைய பரம்பரை தொழில்கள் இருக்கு. அதில் கொள்ளை கொலை பண்ணி தக்ஸோட தொழில் அப்படின்னு பதிவு பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த தக்ஸோட அழித்துடிப்போட தெய்வமான காளியை வணங்குறவங்க அப்படின்றதும் பிறவி குற்றவாளிகள் அப்படின்னு கூப்பிடுப்படுறாங்க. தக்ஸோட கொள்ளை கொலை வழக்கம் ஆங்கிலேயர்களை ரொம்ப ஷாக் ஆகியிருந்துச்சு. இந்த கூட்டத்தை வேரோட ஒழிக்கணும், இல்லைனா இந்தியாவில் ஆங்கிலேயர்களோட அதிகாரத்தை தொடர முடியாது அப்படின்னு 1830ஸில் இங்கிலாந்துக்கு அறிக்கை அனுப்பப்பட்டதை ஆவணங்களில் பதிவு. தொடர்ந்து தக்ஸ் அழிக்கிற நடவடிக்கைகளை மேற்கொள்ள தொடங்கினாங்க ஆங்கிலேய அரசு. இந்தியாவோட அப்ப பிரிட்டிஷ் கவர்னர் ஜெனரலான லார்ட் வில்லியம் பென்டிங் அண்ட் கேப்டன் வில்லியம் ஸ்லீமன் தான் ஏறக்குறைய 4000 தக் வீரர் சிறைப்பிடிக்கப்பட்டாங்க. கிட்டத்தட்ட 2000 பேருக்கு மரண தண்டனை, மற்றவங்களுக்குலாம் ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க. கேப்டன் ஸ்லீமன் இந்தியாவில் தக்ஸ் ஃபுல்லாவே ஒழிச்சிட்டதா லண்டனுக்கு ஒரு அறிக்கை சொன்னாரு. ஸோ பிலிப் முட்டோஸ் டெய்லர் எழுதின ஒரு தக்கோட வாக்கு மூலம் நூற்றாண்டோட ரொம்ப பிரபலமான ஒரு லூன், அதாவது கன்ஃபிஷன் ஆஃப் த தக் 1839. ஸோ தக் அப்படின்ற இந்திய வார்த்தை உலக வழக்கானது இப்படி தான். தக் அப்படின்றவங்க இந்தியாவிலிருந்து ஒழிக்கப்பட்டதா சொல்லி 50 கழிச்சு ஆங்கிலேயர்களுக்கு ஒரு ஷாக் காத்திருந்துச்சு. தென் தமிழ்நாட்டில் கடலோரமாக அமைஞ்சிருக்கிற ஒன்றுபட்ட ராமநாதபுரம் மாவட்டம், அதை ஒட்டி இருக்கிற மதுரை மாவட்டத்தோட சில பகுதிகளில் தக்ஸ்னு அசுர வளர்ச்சியில் இருந்தாங்க. இவங்களோட பேரை கொஞ்சம் காலக்கப்புறமா குற்ற பரம்பரையினராக மாற்றிருக்காங்க. தமிழ்நாட்டில் தென் மாவட்டத்தில் மற்றவங்க சொத்தை கொள்ளையடிக்கிறத வழக்கமாக ஒரு தொழிலாகவே கொண்டு ஒரு கூட்டம் இந்தியாவில் மட்டும் இல்லை சுதந்திர இந்தியாவிலையும் தொடர்ந்து வந்துட்டுருக்காங்க. இதை விஜய் சேதுபதி அறிமுகமான தென்மேற்கு பருவ காற்று படத்தில் டைரக்டர் சீனு ராமசாமி பதிவு பண்ணியிருப்பார். இப்போ மணிரத்னம் டைரக்ஷனில் தயாராக இருக்கிற தக் லைஃப் இவங்கள பத்தினதா அப்படின்றத ப்ரெடிக் பண்ண முடியாது அப்படின்னாலும் படத்தோட டைட்டில், அதாவது இன்ட்ரோ வீடியோலேயே என் பேர் ரங்கராயன் சக்திவேல் நாயகர் காயல்பட்டினக்காரன் அப்படின்னு கமல்ஹாசன் பேசியிருக்கிறது பல யூகங்களில் வழிவகுத்து. மணிரத்னம் டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன நாயகன் படத்தில் கமல்ஹாசனோட கேரக்டர் வந்து சக்திவேல் வேலு நாயக்கர் அப்படிங்கிறது நோட் பண்ண வேண்டிய விஷயம். கதைகளும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஸ்டார்ட் பண்ணி இந்தியா ஃபுல்லாக பயணிக்க போதா அப்படின்றதையும் படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும்.